பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் என்றென்றும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. இந்த நாள் தேவாதி தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் பரிசுத்த நாள். நேரத்தோடு சபைகளுக்கு சென்று தேவனுடைய சமூகத்துக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிக்கும் நாள். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் நாள். அவருடைய உடலை, அவருடைய இரத்தத்தை, ஆண்டவராக இயேசுவின் சிலுவையினுடைய காட்சிகளை கண்டு இயேசு கிறிஸ்து உடலோடு இரத்தத்தோடு நாம் ஐக்கியப்படும் நாள். திருவிருந்தின் நாள், அபிஷேகம் பெற்றுக்கொள்ள நாள், அவர் செய்த எண்ணிலடங்கான நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் நாள். அதே நேரத்தில் அவருடைய மகத்துவமுள்ள கரம் நம்மை திரும்பவும் திரும்பவும் உயிர்ப்பித்து நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து நடத்தும் நாள் இந்த பரிசுத்தமான ஆராதனை நாள். உபாகமம் 21 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் சபைக்கும் சபை போதகர்களுக்கும் சபையினுடைய ஜனங்களுக்கும் அவர் தந்த வாக்குத்தத்தமான ஒரு சத்தியம். உன் தேவனாகிய கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரே தெரிந்து கொண்டபடியால். பார்த்தீர்களா, தேவாதி தேவனுக்கு நேராய், பிதாவுக்கு நேராய், கிறிஸ்து இயேசுவுக்கு நேராய், பரிசுத்தாவி நடத்துதலோடு கூட அவரே முழுவுள்ளத்தோடு ஆராதிப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சபையை பூமியிலே ஸ்தாபித்தார். என் மகிமையை நான் வேறுவனுக்கு கொடேன், என் மகிமையை நான் விக்கிரங்களுக்கு கொடேன், என் துதியை நான் விக்கிரங்களுக்கு கொடேன் என்றார். கிறிஸ்து இயேசுவின் உடல்தான் பரிசுத்த சபை. அந்த கிறிஸ்துவின் உடல் எனும் பரிசுத்த சபையில் அந்த உயிருள்ள தேவனை, ஆவியான தேவனை, சர்வ சிருஷ்டியின் தேவனை ஆராதிப்பது தான் ஆசாரியர்கள் ஜனங்களை, பாதிரிமார்கள், போதகமார்கள், பாஸ்டர்மார்கள் ஜனங்களை தேவனுக்கு நேராய் ஆராதனைக்கு நடத்துவது, தேவ வசனத்தின்படி ஆராதனைக்கு நடத்துவது, தேவாதி தேவனுக்கே மகிமை கொடுக்கும் ஆராதனையை செய்வைப்பது. அந்த ஆராதனைக்கு நேராய் போதகமார்களை, மெய்ப்பர்களை தேவன் அதற்காகத்தான் தெரிந்து கொண்டார். இந்த நாட்களிலே, கடந்த காலங்களெல்லாம் ஆராதனை என்ற பெயரில் மகா சுத்தமான ஆவிகளால் பலவிதமான கிளப் நடனங்களை எல்லாம் ஆடிக்கொண்டு அநேக வாலிப ஆண்கள் பெண்கள் எல்லாம் பலவிதமான கூச்சல் போட்டுக்கொண்டு அலங்கோலமான ஆடை உடுத்தி கொண்டு போனதையெல்லாம் கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். இதற்கெல்லாம் போதகர்கள் தான் காரணம். அவர்கள் இதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்றால் உபாகம புஸ்தகம் சொல்லுகிறது, தேவனுக்கு நேராக ஆராதனை நடத்துவதற்காகத்தான் போதகர்களை நான் நியமித்தேன். ஆமாம் நண்பானவர்களே, இதுதான் போதகருடைய கவனிப்பு என்பது. போதகர்கள் காவல்காரர்கள், கண்காணிப்பாளர்கள். ஒரு ஆடும் கெட்டுப்போவதற்கு போதகர்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்கக்கூடாது. சத்துருக்களின் ஆவிகள் சபை ஆராதனையில் நுழைய ஒருபோதும் விடக்கூடாது. அதோடு மாத்திரமல்ல, பரலோக தேவன் சிலுவையிலே நமக்காக சம்பாதித்த அந்த உலக ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதங்களை, ஆண்டவராக இயேசுவின் ஆசீர்வாதங்களை ஆராதனை வேளையில் தம் ஜனங்கள் மேல் தேவன் ஊற்றுகிறார். ஒரு போதகர், ஒரு சபையினுடைய ஆயர், ஒரு பாஸ்டர் தன் கரங்களை உயர்த்தும் போது ஆண்டவர் இயேசுவின் கரம் அவர் மேல் இறங்கி வந்து தன் ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் முதலாவது ரட்சிப்பின் ஆசீர்வாதம், எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஆசீர்வாதம். ரெண்டாவது உடல் சுக ஆசீர்வாதம். ஆம், பரிபூர்ணமான உடல் சுகத்தை இயேசு இரத்தத்தால், இயேசு உடலால் நாம் பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் வார்த்தையால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக ஆவிக்குறை ஆசீர்வாதங்கள், ஆவியானவருடைய முத்திரையை பெற்ற ஆசீர்வாதங்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அபிஷேக ஆசீர்வாதம்தான் சாத்தானை ஜெயிக்கும், பாவத்தை ஜெயிக்கும், நீதியின் பாதையிலே நம்மை நடத்தும். இப்படி மகத்துவமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் தேவன் சபையை உருவாக்கினார். அந்த சபையில் போதகர்களே, பாஸ்டர்மார்களே, பாதிரிமார்களை தேவன் உருவாக்கினார். அவர்கள் சத்தியத்துக்கு நேராய் ஜனங்களை நடத்தி, தேவனுக்கு நேராய் நடத்தி, தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஜனங்கள் மேல் தன் ஊற்றுவதற்காக தேவன் அவர்களை ஸ்தாபித்தார். எத்தனை மகிமையான ஒரு உபதேசம் இது என்று நமக்கு விளங்குகிறதல்லவா? ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, தேவாதி தேவனுக்கே மகிமையும் துதியும் புகழும் என்றென்றும் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போமா? ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள நேசரே,
இந்த பரிசுத்த ஆராதனை நாள் என்பது நீர் உருவாக்கின நாள், உம்மை ஆராதிப்பதற்கென்றே நீர் உண்டாக்கிய நாள். எங்கள் ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்த நாள், உமது உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ளும் நாள், உம்மோடு ஐக்கியப்படும் நாள், நீ செய்த நிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் நாள், இனி வரப்போகிற காலங்களுக்கு நீ செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்க நாள், எங்கள் குற்றங்குறைகளை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் நாள், இந்த ஆசீர்வாத நாள். ஆக ஒவ்வொரு போதகர்களும் உமக்கு நேராக ஆராதனை செய்கிற ஜனங்களை எழுப்பட்டும். ஒவ்வொரு போதகர்கள் கரங்கள் உயர்த்தப்படும் போது உம்முடைய கரம் அங்கு இறங்கி வருகிறது. உமது வல்லமை உள்ள ஆசீர்வாதம் ஜனங்களை நிரப்பட்டும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.